நியூஸ் ஒன் பரகஹதினிய ஊடக அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த பட்டிமன்றத்திலே வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால், ஒன்லைன் கல்வி திட்டமானது மாணவர்களுக்கு சாதகமானது பாதகமானது என்பதாகும். ஆகவே எழுதி அணிக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பு என்னவென்றால், இந்த ஒன்லைன் கல்வி திட்டமானது சாதகமானது என்பதாகும். ஆகவே நான் இந்த பட்டிமன்ற உரையை தொடங்குகிறேன். விண்மீன்களுக்கு மத்தியில் முழுவன்மதியாய் வீட்டிருக்கும் நடுவர்மார்களே, அதே போன்று என்னோடு ஏட்டுக்கு போட்டியாக போட்டியிட வந்திருக்கும் சக சகோதரர்களுக்கு எனது வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். ஆம், இந்த ஆன்லைன் கல்வி முறை என்றால் என்ன? இந்த இணையவழி கல்வி முறை என்றால் என்ன? அதாவது இன்று விஞ்ஞானமும் ஊடகங்களும் வளர்ந்து ஊடகவியமும் வளர்ந்து காணப்படும் இந்த உலகத்திலே விஞ்ஞானத்தின் வளர்ச்சியின் காரணமாக இந்த உலகம் சுருக்கப்பட்டு எமது கையிலே தரப்பட்டிருக்கிறது என்றால் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயம் தான், அதை மறைக்க முடியாது. அவ்வாறு ஒன்றுதான் இந்த ஆன்லைன் கல்வி, இணையவழி கல்வி. ஆரம்ப காலத்திலே இந்த ஆன்லைன் கல்வி என்று எமக்கு கேள்விப்படாவிட்டாலும், ஆரம்ப காலத்திலே நாம் கேள்விப்பட்ட ஒரு சொல் தான் இணையவழி கல்வி என்பது. இந்த இணையவழி கல்வியானது இன்னொரு அண்ணன் குறிப்பிட்ட சில வருடங்கள் அல்ல, பல வருடங்களாக உலகத்திலே அனைத்து மூளை முடுக்குகளிலும் இருந்து கொண்டுதான் இருந்தது. 2020-2019 இனங்காணப்பட்ட COVID-19 2020 இலங்கைக்குள்ளே வருகை தந்தவுடன் பாடசாலைகளும் தனியார் கல்வி நிறுவனங்களும் முடக்கப்பட்டன. அவ்வாறு முடக்கப்பட்ட பிறகு மாணவர்கள் என்ன செய்வது? கல்வியை எவ்வாறு தொடர்வது? ஆசிரியர்கள் என்ன செய்வது? கல்வியை எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்ற ஒரு சிந்தனைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆம், அந்த நேரத்தில் தான் இந்த ஆன்லைன் கல்வி, நான் இருக்கிறேன் நண்பா, நீ பயப்படாதே என்று கை கொடுத்து அவர்களுடைய கல்வியை முன்னேற்றகரமாக முன்னெடுப்பதற்கு உதவி செய்தது என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த ஆன்லைன் கல்வியானது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், எவர் வேண்டுமென்றாலும் இருக்கலாம், எந்த இடத்தில் கூட இருக்கலாம், எந்த ஊரில் கூட இருக்கலாம், எந்த நிறத்தில் கூட இருக்கலாம், அவன் பணக்காரனாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அவன் குள்ளனாக இருக்கலாம், குட்டையனாக இருக்கலாம், யார் வேண்டுமென்றாலும் இந்த ஆன்லைன் கல்வியை கல்வி கற்கலாம் மாணவர்களே. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கல்வி கற்பதற்கு அந்த இடத்திற்கு சென்றுதான் கல்வி கற்றாங்க வேண்டும். அந்த பாடசாலைக்கு சென்றுதான், அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு சென்றுதான் கல்வி கற்று பட்ட படிப்புகளை முடிக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இன்று முடக்கப்பட்டு, உனது வீட்டில் இருந்தவாறே, நீ இருக்கும் அந்த இடத்தில் இருந்தவாறே, உனது மேசையில் இருந்தவாறே, நீ உனக்கு ஆசையான பாடங்களையும் பட்ட படிப்புகளையும் கற்று முடித்து பட்டப்படிப்பு சான்றிதழை உன் வீட்டில் இருந்தவாறே பெற்றுக்கொள்ளலாம் என்ற சூழ்நிலையை இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் எங்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் இவ்வாறு எமக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போன்று பல்வேறு பட்டப்படிப்புகளை இலங்கை நாட்டில் மாத்திரமில்லாமல் இந்த இலங்கை நாட்டிலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் பல கண்டங்கள் கடந்தும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மாற்றமாக அந்த கண்டங்களுக்கு சென்றல்ல, தனது வீட்டில் இருந்தவாறே, தனது தொலைபேசி மடிக்கணினி போன்றவற்றில் இருந்து கொண்டே பல கண்டங்கள் கடந்து கற்பிக்கும் அந்த பாடநெறிகளை கூட வீட்டிலிருந்தே இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். சில மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுது நேரகாலத்திற்கு செல்ல வேண்டும். அவ்வாறு நேரகாலத்திற்கு செல்லாவிட்டால் அன்றைய பாடங்கள் அனைத்தும் அப்படியே தவறிவிடுகின்றது. மீண்டும் அதனை படிக்க முடியாத சூழ்நிலை அன்று காணப்பட்டது பாடசாலைகள் திறந்திருக்கும் பொழுது. ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. அவ்வாறு ஒரு வகுப்பு, அதாவது ஒரு ஆன்லைன் வகுப்பு தவறிவிட்டாலும் அந்த ஆன்லைன் வகுப்பை மறுபடியும் நமக்கு பார்வையிடக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு தான் இருக்கின்றது. அதனை எங்களால் மறுக்கவே முடியாது. டி ஸ்டாப் பண்ண எளிமின் இல்லை எனவும் எம்மதி இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையிலே இன்று வெளியே செல்வதற்கு அச்சமும் பயமும் கலந்து காணப்படும் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் கூட வீடுகள் தான் முடக்கப்பட்டிருந்தாலும் மாணவர்கள் இன்று முடங்கவில்லை. அதற்கு காரணம் இன்று ஆன்லைன் கல்வியின் மூலம் பல மனித்தியாலங்கள் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். பாடசாலையில் சென்று மிகவும் தயக்கத்துடனும் பயத்துடனும் கல்வி கற்பதை விட இந்த ஆன்லைன் கல்வியின் மூலம் மாணவர்கள் உற்சாகத்துடன் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாடசாலையிலே பல வெட்க உணர்வுகளின் காரணமாகவும் மாணவர்கள் இழிவுபடுத்தி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவும்
பாடங்களிலே கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கூட அந்த 100-150 மாணவர்களின் மத்தியில் எழுந்து சந்தேகங்களை கேட்பதற்கு தயங்கும் மாணவர்கள் இன்று ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் தமக்கு ஏற்படும் சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்று இந்த ஆன்லைன் கல்வி திட்டமானது ஒரு ஆசிரியர் ஒரு மாணவன் என்ற ஒரு வரையறுக்குள் இருப்பதன் காரணமாக இன்னொரன்ன தேவையற்ற எண்ணங்களை மாணவர்களின் மத்தியில் முடக்கப்பட்டு கல்வியில் மாத்திரம் கண்ணோட்டத்தை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் அது பொய்யாகாது. நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று இந்த இலங்கையில் மாத்திரமில்லை, இன்று பல பேர் பேசக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் அறியாத்தனமாக பேசுகிறார்களோ எனக்கு தெரியவில்லை, ஆன்லைன் கல்வி திட்டமானது இன்றைய காலத்திற்கு தேவையில்லையாம். நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். 2020 இலங்கையில் பாடசாலைகள் முடக்கப்பட்டிருந்த வேளையிலே 2020 உயர்தரம் ஏறும் மாணவர்களும் 2020 சாதாரதரம் ஏறும் மாணவர்களும் எவ்வாறு கற்றிருப்பார்கள்? அவர்கள் பாடசாலைகள் முடக்கப்பட்டிருக்கிறது, தனது ஊர் முடக்கப்பட்டிருக்கிறது, தனது வீடு முடக்கப்பட்டிருக்கிறது என்று ஆன்லைன் கல்வி திட்டம் இல்லாமல் இருந்திருந்தால் வீட்டிற்குள்ளே முடங்கி கிடந்து இருந்துவிட்டு 2020 பரீட்சை மண்டபத்திற்கு சென்று அங்கே பரீட்சை வினாத்தாளிலே இதை எழுதியிருக்க வேண்டும், பாட்டி வடசுட்ட கதையைத்தான் எழுதியிருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. ஏன்? இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் அவ்வாறு முடங்கி கிடந்து இருந்த வேளையிலும் நான் இருக்கிறேன், நீ என் மூலம் கல்வி கற்றுக்கொள்ளலாம், உனக்கு விரும்பிய துறைகளில் அனைத்து பாடங்களையும் கல்வி கற்றுக்கொள்ளலாம், எந்த நேரத்திலும் கல்வி கற்றுக்கொள்ளலாம், என்னை பயன்படுத்திக் கொள் என்று அறிமுகம் செய்து வைத்தது அந்த ஆன்லைன் கல்வி திட்டம். அவ்வாறு அந்த ஆன்லைன் கல்வி திட்டம் மூலம் 2020 உயர்தரம் எழுதிய மாணவர்கள் மிகவும் 175% வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதாவது அறிக்கையின்படி 2020 உயர்தரம் எழுதிய கிட்டத்தட்ட 370,000 மாணவர்களிலே கிட்டத்தட்ட 1,3,177 மாணவர்களிலே கிட்டத்தட்ட 170,000 மேற்பட்ட மாணவர்கள் சித்தியடைந்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு வெற்றியாகவே கருதப்பட்டு வருகின்றது. பாடசாலைகள் முடக்கப்பட்டிருந்தாலும் வீடுகள் முடக்கப்பட்டிருந்தாலும் மாணவர்கள் கல்வி கற்று அந்த உயர்தரத்திலே பல்கலைக்கழகங்களுக்கு தகுதியான மாணவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்றால் யார் காரணம்? பாடசாலைகளா, தனியார் வகுப்பு நிறுவனங்களா? அங்கு சென்றா கற்றார்கள்? பாடசாலைகளுக்கு சென்று கற்றார்களா? இல்லை, வீடு முடக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டிற்குள் இருந்து ஆன்லைன் கல்வியின் மூலம் கற்றுத்தான் இந்த வெற்றி அடைந்தார்கள் என்றால் அது பொய்யாக முடியாது. 2020 இறுதி காலகட்டத்திலே COVID-19 சற்று குறைவடைந்து மீண்டும் பாடசாலைகள் திறக்கப்பட்டன. ஆனாலும் அது திறக்கப்பட்டு வெறும் 2 மாதங்களுக்குள்ளே மீண்டும் COVID-19 தலை தூக்கியது. 2வது அலை, 3வது அலை, 4வது அலை என்று எழுந்து கொண்டிருந்த வேளையிலே பாடசாலைகளை மூடுவதற்கு அச்சம் கொள்ளவில்லை. ஏன்? நாங்கள் பாடசாலைகளை மூடினாலும் தனியார் கல்வி நிறுவனங்களை மூடினாலும் எங்கள் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒன்று இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது, அதுதான் ஆன்லைன் கல்வி திட்டம். ஆகவே நாங்கள் பாடசாலைகளை மூடுகிறோம், கல்வி நிறுவனங்களை மூடுகிறோம், ஆனால் எமது மாணவர்களை ஆன்லைன் கல்வியின் மூலம் நாங்கள் கற்றுக் கொடுத்து தான் ஆகுவோம், அந்த கல்வி திட்டத்தின் மூலம் மாணவர்கள் பயனடைந்து தான் ஆகுவார்கள் என்ற நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் அந்த பாடசாலைகளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மூடுகிறார்கள். அதே போன்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் சிலர் மாணவர்கள் பல சிறிய கிராமங்களிலே இருப்பார்கள். அவர்கள் பாடசாலைகளுக்கு நகரப்புறங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது. அவ்வாறு செல்லும் பொழுது பல விதமான தடங்கல்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது. பாடசாலைக்கு அவ்வாறு செல்லும் பொழுது பல மைல் தூரங்கள் செல்லும் பொழுது மோட்டார் வாகனங்களுக்கு செலவு ஏற்பட்டது, கால நேரங்கள் செலவிடப்பட்டது. அதே போன்று பாடசாலையை அடைந்தவுடன் அவர்களுக்கு ஒருவித அந்த நடந்து வந்த களைப்பின் காரணமாக களைப்பு ஏற்பட்டு பாடத்திலே கண்ணோட்டம் ஒழுங்கான கண்ணோட்டத்தை செலுத்த முடியாமல் இருந்தது. அதே போன்று ஏழை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லும் பொழுது மற்ற மாணவர்களைப் போல் நாங்களும் நல்ல துணிகளை அணிந்து கொண்டு தானே செல்ல வேண்டும், புதிய ஆடைகள் அணிந்து கொண்டு தானே செல்ல வேண்டும், எங்களிடம் அது அணிவதற்கு வசதிகள் இல்லையே என்று பல உள்ளங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு தான் பாடசாலைகளுக்கு சென்றது. பாடசாலைகளுக்கு செல்லும் பொழுது பாதணிகள் கூட வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சில ஏழை பிள்ளைகள் இன்று
இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் காரணமாக அந்த இன்னோரன்ன பிரச்சனைகள் அனைத்தையும் முடிகட்டி தற்பொழுது அந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலமாக தனது வாழ்க்கையிலே வெற்றி நடை போட்டுக்கொண்டு உயர்தரத்திலும் சாதாரண தரத்திலும் வெற்றி நடை போடுகிறார்கள் என்றால் அது உங்களால் எந்த ஒரு நிலையிலும் பொய்யாக்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். உங்கள் உள்ளங்களை தட்டி நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் பல பாடசாலைகளிலே நடக்கும் பரீட்சைகளை எடுத்துக்கொள்வோமே ஆனால் மிகவும் அதிகூடிய புள்ளிகளை பெறும் மாணவர்களுடைய பரீட்சை வினாத்தாள்களை இன்னொரு மாணவன் பிரதி எடுத்து அப்படியே எழுதி ஆசிரியனும் கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் அது சாத்தியமாகாது. இந்த ஆன்லைன் கல்வி பரீட்சைகள் எவ்வாறு நடைபெறுகிறது தெரியுமா? குறிப்பிட்ட நேரம் வழங்கப்பட்டு ஒரு நபர் மட்டும்தான், அதுவும் பரீட்சார்த்திகள் பரீட்சார்த்தம் செய்த பிறகுதான் அவர் பரீட்சை கூட எழுத முடியும். அவ்வாறு எழுதி முடிந்தாலும் இன்னொரு மாணவனை பிரதி அடிப்பதற்கு சான்ஸ்கள் கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா? அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வாறு எழுதும் மாணவன் தான் சுய புத்தியின் மூலம் எழுதுவான் என்பதை அவனே முடிவெடுத்துக் கொள்வான். அவ்வாறு எழுதி முடிந்த பிறகே அங்கு எழுதி முடிந்த சில கணங்களிலேயே பரீட்சை முடிவுகள் வெளிவருகிறது. இவனுக்கு வெற்றி காத்திருக்கிறது. தோல்வி அடைந்தால் அடுத்த படிக்கு இவன் செல்வான். இவ்வாறு மாணவர் பல நன்மைகளை இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் அடைந்து கொள்கிறார்கள். அதே போன்று இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்திலே வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை. அதாவது பாடசாலைக்கு செல்வதற்கு கல்வி நேரங்களை செலவிட தேவையில்லை. அதே போன்று பாடசாலைக்கு செல்லும் பொழுது நகர்ப்புறங்களாக இருந்தால் அங்கே வாகன நெரிசலிலே மாட்டிக்கொண்டு பாடசாலையுடைய நேரத்தை தவறிவிட தேவையில்லை. அதே போன்று இன்று பாடசாலைக்கு நேரத்திற்கு செல்லாவிட்டால் பாடங்கள் தவறிவிடுமே என்ற அச்சம் இங்கு கிடையாது. ஏனென்றால் அங்கு ஆன்லைனிலே கல்வி கற்பதை எந்த நேரத்திலும் எந்த பல நாட்கள் கழிந்தும் மாணவர்கள் தாம் விரும்பிய துறையை தாம் விரும்பிய பாடத்தை மீண்டும் பார்வையிட்டுக் கொள்ளக்கூடிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒன்றை ஆணித்தரமாக சிந்திக்க வேண்டும். இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்படாமல் இருந்திருந்தால், இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் இன்று மாணவர்கள் மத்தியில் வராமல் இருந்திருந்தால், சிறு மாணவர்கள் தரம் ஒன்றிற்கு சேர்க்கப்படவிருந்த மாணவர்கள் 2020 தரம் ஒன்றிற்கு சேர்ந்த மாணவர்கள் எவ்வாறு கற்றிருப்பார்கள்? அவர்கள் அப்படியே அவர்களுடைய அறிவை மேம்படுத்த முடியாமல் வீட்டிலே முடக்கத்தோடு முடக்கமாக இருந்திருப்பார்களே. நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? இன்று பாடசாலையில் தரம் 1 முதல் தரம் 13 வரையான மாணவர்களுக்கு இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் பல விதமான கல்வி நடவடிக்கைகள் முன்னேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்று பாடசாலைக்கு சென்றால் ஒரு துறையை மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியுமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்றைய காலத்திலே இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் காரணமாக நீ விரும்பிய, அந்த மாணவன் விரும்பிய அனைத்து துறைகளையும் விரும்பிய நேரத்திலே விரும்பிய இடத்தில் இருந்து கொண்டே விரும்பிய பாடசாலையிலே விரும்பிய கல்வி நிறுவனத்திலே ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் கற்கலாம் என்பதை மாணவர்கள் கற்கும் மாணவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். பேசும் நாங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்பும் விடயம் என்னவென்றால், இந்த ஆன்லைன் கல்வி திட்டம் என்ற ஒன்று இந்த இலங்கையிலே அதாவது அறிமுகம் செய்யப்படாவிட்டால் இன்று முடக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையிலே முடக்கத்தோடு முடக்கமாக மாணவர்களும் முடங்கி அவர்களுடைய கல்வியும் அவர்களோடு முடங்கி அவர்களுடைய அறிவும் அப்படியே முடக்கப்பட்டு அவர்கள் மந்த புத்தி உள்ளவர்களாகவே, புத்தி அற்றவர்களாகவே, கல்வி அறிவு அற்றவர்களாகவே கடந்த 1.5 வருடங்களை கழித்திருப்பார்கள் என்றுதான் நீங்கள் கழித்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் அது நடக்கவில்லை. ஆன்லைன் கல்வி திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது. வெக்கப்படக்கூடிய அச்சப்படக்கூடிய மாணவர்களுடைய கல்வியை முன்னேற்றம் அடைய செய்தது. ஏழை மாணவர்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த கவலைகளை முடக்கி ஒடித்து ஒழித்தது. அதே போன்று பணக்காரர்களுடைய திமிர்களை அடக்க வைத்தது. அதே போன்று இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் ஆசிரியர்களும் மாணவர்களும் ஒழுங்கான முறையில் தொடர்புகளை மேற்கொள்வதற்கு கூட சூழ்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவன் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு பயமும் இல்லாமல், ஆசிரியர் அடிப்பாரே, ஆசிரியர் திட்டுவாரே என்ற ஒரு பயமும் இல்லாமல் ஆசிரியரிடம் தனது சந்தேகத்தை சுமூகமாக கேட்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம் தான் அறிமுகம் செய்யப்படுத்திருக்கிறது. முன்னைய காலத்தில் இருந்த பாடசாலை சென்று கல்வி கற்கும் அந்த முறையையும் இந்த ஆன்லைன் கல்வி திட்ட
முறையையும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் இந்த ஆன்லைன் கல்வி திட்டத்தின் மூலம்தான் 95% விதமான வெற்றிகள் இருக்கிறது. மாணவர்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்பதை ஏலவல் உயர்தர 2020 உயர்தர பரீட்சை பெறுபேறுகளிலே, அதாவது இலங்கையிலே சித்தியடைந்த சதவீதங்களிலே நாங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆகவே நான் இறுதியும் உறுதியுமாக கூறிக்கொள்ள விரும்பும் விடயம் என்னவென்றால், இந்த ஆன்லைன் கல்வி திட்டமானது மாணவர்களுக்கு சாதகமானதே என்று கூறி எனது இந்த பட்டிமன்ற உரையை முடித்துக் கொள்கிறேன்.